இந்த ப்ராஜெக்டில் நான் அசோசியேட்டாக இருக்கிறது மினி ஸ்டுடியோஸ் வினோத் குமார் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அண்ட் சந்தோஷ் அவர்களுக்கு என்னுடைய பிக் தேங்க்ஸ். ஏன்னா நாங்கள் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக்கு ஃபஸ்ட்டு சந்தித்த ப்ராஜெக்ட் வந்து வேறு, அது ஒரு ஏ சர்டிஃபைட் ஃபிலிமாக தான் இருந்தது. அண்ட் அதுலேருந்து மாறி வேற வேறமாக உருவம் எடுத்து இன்னைக்கு பொய்க்கால் குதிரையாக இன்னைக்கு உங்கள் முன்னாடி இந்த பாடல் காட்சிகள் படமும் தயாராக இருக்குது. இதை காண்பிக்கிறதுல எங்களுக்கு மனஅளவு மகிழ்ச்சி. அந்த படம் பேர் கூட ஞாபகம் இருக்கு, மேட்ரு மாணிக்கம் அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்டு அதோட வந்தார். அந்த ஐயோ வேணா யூ சர்டிஃபிகேட் அதாக இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போனோம். லாங் ஸ்ட்ரகிள் அவருக்கு, அவருக்கு ரொம்ப டிசர்விங் ஃபிலிமாக இது இருக்கும் அன்னைக்கு. முக்கியமாக இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது அவருடைய தந்தை நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஒவ்வொரு இன்ச்சுமே வந்து யூனோ இதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு மகன் கண்டிப்பாக பெருசாக வெற்றி அடைஞ்சிடணும் அப்படின்ற ஒரு ஆசை என்னுடைய அப்பாவை வந்து அவருக்குள்ளே பார்க்க முடியுது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவருக்காகவும். அண்ட் சந்தோஷ் அவருடைய நேர்மை முக்கியமாக இந்த இந்த திரைப்படத்துக்கு அவர் எடுத்துக்கிட்ட சிரமம். நீங்கள் ஒரு சில காட்சிகள் பார்க்கும் போதும் சரி, ட்ரெய்லர் பார்க்கும் போதும் சரி, இந்த படம் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் இயக்கின வெற்றி படங்கள் இருக்கலாம், பட் அதை தாண்டி இது வந்து ரொம்ப பெருமையாக அவர் வந்து மாறுத்தடிக்கக்கூடிய ஒரு படமாக இது இருக்கும்ன்றதுல மாற்று கருத்தே இல்லை. அப்புறம் பிரபுதேவா மாஸ்டர் இப்போ தான் ஜஸ்ட் வீக் பேக் ஒரு பூதமாக கலக்கினார். அண்ட் இந்த படத்தில் வந்து ஒத்த காலில் பாட்டு ஆடி படம் முழுக்க வந்து நடித்து இஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் டான்சர். யூனோ நம்ம இந்தியாவே வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு டான்சர். அதை தாண்டி இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மராக அவர் எத்தனையோ படங்களில் ஏகப்பட்ட நல்ல நல்ல பர்ஃபார்மன்சஸ் கொடுத்துருக்காரு. பட் இந்த டான்சர்ன்ற ஒரு இமேஜ் வந்து அது சம்டைம்ஸ் அது ஓவர் ஷேடோ பண்ணிடுது அந்த ஒரு நல்ல பர்ஃபார்மரை. பட் இந்த படத்தில் வந்து அஃப்கோர்ஸ் டான்ஸும் இந்த ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு. அதை தாண்டி ஒரு மாஸ்டர் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மராக இந்த படம் அவருடைய முக்கியமான படங்கள் லிஸ்ட்டில் இந்த படமும் சேரும்ன்றதுல வந்து மாற்று கருத்து இல்லை. அண்ட் இந்த ஆல்பமில் எனக்கு ஒர்க் பண்ணேன் மதன் கார்கி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவுட்ஸ்டாண்டிங் லிரிக் வந்து கொடுத்துருக்காரு. எப்போவுமே ஆக்சசிபிள் அவர், எனி டைம் வந்து நம்ம சாங் சம்மந்தமாக பேசலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அவைலபிளாக இருப்பார். அண்ட் ப்ராம் டைமில் வந்து சாங்ஸ் வந்து முடிச்சு கொடுப்பாரு. அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் வரலட்சுமி அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த கிட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காமா, சூப்பர் மானி, லவ் யூ. அண்ட் சிங்கர்ஸ் பற்றி நான் ஜஸ்ட் ஒரு குவிக் மென்ஷன் கொடுத்துட்டு போயிடுறேன். செல்லம்மைன்ற ஒரு பாடல் சித் ஸ்ரீராம் பாடியிருக்காரு. அண்ட் சிங்கிள் நான் சிங்கிள் பிரதர் ஜி வி பிரகாஷ் அவர்கள் வந்து பாடியிருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் அவருக்கும் அண்ட் என்னுடைய தோழர் தமன் அவர்களுக்கும் தேசிய விருது பெற்றதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் கண்ணீரேன்ற ஒரு பாடல் பிரதீப் குமார் பாடியிருக்காரு. தடை உடையாதா அப்படின்ற பாடல் யாசின் நிசார் அவர்கள் பாடியிருக்காங்க. மண்ணிலே அப்படின்ற ஒரு பாடல் ஸ்ரீநிஷா ஜெயசீலன் ஒருத்தர் பாடியிருக்காங்க. அண்ட் சத்யபிரகாஷ் தர்மர் ஒரு சின்ன தீம் பாடியிருக்காரு. அண்ட் செல்லமையோட இன்னொரு வேர்ஷன் ஸ்ரேயா கோஷால் பாடியிருக்காங்க. அண்ட் சிங்கிள் நான் சிங்கிள் இன்னொரு ஒரு வேர்ஷன் ஆடியோவில் கானா பாலச்சந்தர் பாடியிருக்காரு. அண்ட் வழி இது தானா அப்படின்ற ஒரு பாடலில் ஒரு ஒரு புது சிங்கர் ஆஷ்னா சசிகரன் ஒரு ஈழத்து தமிழ் பாடகி அவங்க முதல் வாட்டி இதில் அறிமுகமாகறாங்க. ஸோ உங்கள் எல்லாரோட விஷஸ் எங்களுக்கு வேணும், இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எப்போவுமே நல்ல படத்துக்கு வந்து நம்ம ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் கைவிட்டதே இல்லை, இந்த படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. மேடையில் இருக்கிறவர்களுக்கும் வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கங்களும். நன்றி.